கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு புதிய செல்போன் எண்ணிலிருந்து காதல் குறுஞ்செய்திகள் வந்துள்ளன ஸ்பேம் குறுஞ்செய்தி என அந்த பெண் பதிலளிக்காமல் இருந்துள்ளார் ஆனால் தொடர்ந்து அந்த எண்ணில் இருந்து அந்த பெண்ணுக்கு காதல் குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருந்துள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த மாணவி அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு கண்டித்துள்ளார் போன்று குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார் ஆனால் அந்த எண்ணிலிருந்து குறுஞ்செய்திக்கு பதிலாக ஆபாச படங்கள் வர தொடங்கியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவியோ திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் உடனடியாக புகாரும் அளித்துள்ளார் புகாரை தொடர்ந்து நாட்டாரம்பள்ளி காவல் ஆய்வாளர் இருதயராஜ் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டது பெண் புகார் அளித்த எண்ணை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த மொபைல் எண் நெல்லை மாவட்டம் கடையனூர் பகுதிக்கு அருகாமையில் இருக்கும் முள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த இருபத்தி நாலு வயதான வினோத் என்பவர் பேரில் இருப்பதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து வினோத் குறித்த தகவலை சேகரித்த போலீசார் சென்னை குரம்போட்டியில் உள்ள மும்மூர்த்தி நகரில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் வினோத்தை கையும் களவுமாக கைது செய்து நாட்டாரம்பள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில்தான் பல திடுக்கடும் தகவல்களும் வெளிவந்தது ட்ரூ காலர் செயலி மூலம் ஏதேனும் கொத்து மதிப்பாக ஒரு பத்து இலக்க எண்ணை பதிவிடும் வினோத் அதில் சில சமயங்களில் பெண்கள் பெயர் ஏதேனும் வந்தால் அந்த எண்ணை உடனடியாக தனது போனில் பதிவு செய்து வைத்துள்ளாராம் பின்னர் அவர்களுக்கு காதல் குறுஞ்செய்திகள் அனுப்பத் தொடங்குவாராம் அவர்கள் தரப்பிலிருந்து பதில் வந்தால் அது தனக்கான கிரீன் சிக்னலாக நினைத்து தனது வலையில் சிக்க வைத்து விடுவாராம் வினோத்தின் ஆசை வார்த்தையிலும் பேச்சிலும் மயங்கிய சில பெண்கள் தன்னிலை மறந்து வாட்ஸ்அப்பில் தங்களுடைய அந்தரங்க படங்களையும் வீடியோக்களையும் அனுப்ப தொடங்கியதும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன் பின்னர் அந்த அந்தரங்க படங்களை வைத்தோ அந்த பெண்களை மிரட்டி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு வினோத் பயன்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் வினோத்தின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு மாநில பெண்களையும் ஏமாற்றி இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து வினோத்தை கைது செய்த நாட்டாரம்பள்ளி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் முன்பின் தெரியாத செல்போன் எல்லையிலிருந்து வரும் ஆபாச குறுஞ்செய்திகளோ புகைப்படங்களோ வீடியோக்களோ வந்தால் தயங்காமல் அந்த எண்ணை பெண்கள் உடனடியாக பிளாக் செய்ய வேண்டுமென போலீசாரும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் தங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களையோ வீடியோக்களையோ பெண்கள் பகிரக்கூடாது எனவும் போலீசார்கள் எச்சரித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி